எம்டிவி நேர்களுக்கு வணக்கம் பரபரப்பான சினிமா துணுக்களை நான் பயில்வன்றங்கனது தோத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் பத்துதள படம் முதல் பாதி போர் இரண்டாவது பாதி வேகம் சொல்கிறார் படம் பார்த்த தயாரிப்பாளர் தனஞ்செயன் பத்து படம் இன்னைக்கு தான் இசை விளையாட்டு விழா நடக்குது பிரம்மாண்டமான முறையில் நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடக்குது புதிய கெட்டப்பில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு டி ஆர் பராசன் இந்த படம் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் முக்கியமான பிரமுகர்களுக்கு போட்டு காட்டப்பட்டது அந்த படத்தை பார்த்தவர்களின் முக்கியமானவர் கோ தனஞ்சயன் இவன் ஏற்கனவே பல படங்களை தயாரித்திருக்கிறார் நடிப்பு இன்ஸ்டியூட்டும் நடத்திட்டு இருக்கார் இவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன எழுதியிருக்காருனா பத்து தலை படம் முதல் பாதி சுமாராக இருக்கிறது இரண்டாம் பாதி புறமாதிரமாக இருக்குது ஆக்ஷன் லவ்வு எல்லாமே இருக்குது நல்ல வசூல் சாதனை புரியும் என்று சொல்லியிருக்கிறார் கோ தனஞ்சயன் தயாரிப்பாளர் பத்து தலை படத்தை பற்றி பத்து தலை படம் வரட்டும் நாமளும் விமர்சனம் சொல்லுவோம் ரஜினியும் மூணு படங்களில் நடிக்கிறார் கமலஹாசனும் மூணு படங்களில் நடிக்கிறார் ரஜினிகாந்த் நடிக்கும் நூற்றி இருபத்தெட்டாவது படம் ஜெய்லர் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது அடுத்து ரஜினிகாந்த் தயாரிக்கும் லால் சலாம் என்ற படத்தை அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எழுதி இயக்குகிறார் இந்த படத்தில் கௌரவ இடத்தில் நடிக்கிறார் ரஜினிகாந்த் இது ரஜினிகாந்த் நடிக்கும் நூற்றி அறுபத்தொம்பதாவது படம் ரஜினிகாந்த் நூற்றி எழுபதாவது படத்தை இயக்குகிறார் ஞானவேல் இவர் ஏற்கனவே சூர்யா நடித்து ஜெய் பீம் என்ற படத்தை எழுதி இயக்கியவர் ஆக ரஜினி இப்போது மூன்று படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் இதே போல கமலஹாசனும் மூன்று படங்களில் நடிக்க கையெழுத்திட்டிருக்கிறார் கமலஹாசன் இப்போது சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு மாதத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்பு முழுவதுமாக முடிய இருக்கிறது அடுத்து மணிரத்னம் எழுதி இயக்கும் படத்தில் கமலஹாசன் கதாநாயகனாக நடிக்கிறார் கமலஹாசன் மூன்றாவது படத்திலும் நடிப்பதற்கு கையெழுத்து போட்டுவிட்டார் அநேகமாக கமலஹாசனின் இப்போதைய மூன்றாவது படத்தை வினோத் எழுதி இயக்கலாம் என்று தெரிகிறது